ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெட்பூல் வெர்சஸ் கார்னேஜோட இஷ்யூ 4. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் மறக்காமல் பார்த்துட்டு இருந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க எபிசோட் நினச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, பிடிக்கல அப்படின்னா அதுக்காக டிஸ்லைக் பண்ணியும் வந்து பார்த்தீங்கனா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்லைக் பண்ணி நீங்கள் போட்டுட்டு எதுக்காக பிடிக்கல அப்படின்ற ரீசனையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ போன வீடியோ பார்க்கறவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜை பயங்கரமாக கடுப்பேற்றி விட்ட காரணத்தினால நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி வச்சிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு தான் இருக்குது. என்ன கேட்டுக்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேயஸ்ன்ற ஒரு விஷயம் உண்மையிலே இருக்குதா இல்லையா, நான் தான் பைத்தியம் மாதிரி நினச்சிக்கிட்டேனா, எனக்கு என்ன தான் நடக்குது இங்கே, எனக்கு வந்து புரியலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் வந்து டென்ஷனாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னா நம்ம டெட்பூல் வந்து இந்த மாதிரி விதி தான் நம்மளை சேர்த்து வைக்கிது, நானும் நீ ஒரே மாதிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கதை விட்டதில் நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருது. அப்புறம் வேற ஒருத்தவங்களோட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே அடியில் கொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பண்ணிடுது.
அண்ட் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னேஜ்க்கு கிளியராக தெரியுது அது அட்டாக் பண்ணது டெட்போல் கிடையாது ஸ்ட்ரீக் அப்படின்றது. அதாவது நம்ம டெட்போல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எழுதி வச்சுட்டு போனார்ல உன் கோவம் தாண்டா உன்னை கொல்லும் அப்படின்ற மாதிரி நம்ம கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஷிஃப்ட் ஆகிருக்க ஸ்ட்ரீக்கை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டார். அதாவது ஸ்ட்ரீக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது டெட்போல் மாதிரி காட்டிருச்சு. ஸோ அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக் அட்டாக் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இறந்துடுறாங்க. ஸோ நம்ம கார்னேஜால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாங்க முடியாமல் தாங்க கையாலே தன்னோட லவ்வரை கொண்டுட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னேஜ் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போய் சரண்டராகி உட்காந்துருக்காரு. அந்த ஜெயிலோட கம்பியை கூட சாத்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க போலீஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ எப்போ நினச்சாலும் தப்பிச்சு போகலாமே, இவ எதுக்காக இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா போலீஸ்காரங்களுமே ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா கார்னேஜை நினச்சா கூட பிடிக்க முடியாது, அப்படி இருக்க ஒரு ஆள் அவனா உள்ளே வந்து உட்காருவானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே ஷாக்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்னேஜ் கிட்டத்தட்ட மென்டல் பிரேக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிம்பியாட் நாய் இருக்குல்ல, ஸோ அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு உனக்கு நான் என்ன பேர் வைக்கிறது ஸ்லிம் டாக் பில்லியன் வைக்கவா, இல்லை இல்லை இந்த பேரை நான் ஆல்ரெடி படத்துக்கு வச்சுட்டேன், உடனே வேணா நான் டாக்பூல் டூவும் கூப்பிடுவா, இல்லை உனக்கு வேறு என்ன பேர் வைக்கிறது, பரவாயில்ல ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், நீயும் நிலத்து எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான், ஆனால் நீ என்னன்னா நீ என் கூட வரப்போகிறது கிடையாது, இங்கேயே இருக்க போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலை எல்லாத்தையுமே நான் போய் பார்க்க போகிறேன், இதே பார்க்கலண்ணா இன்னொரு சூப்பரான காமிக்கில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், பட் ஆனால் எனவே ஃபன்னாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கும், ஏன்னா டெட்பூல் காமிக்னாலே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அதாவது நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லராக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இதுலேயும் அப்படி தான் இருப்பார் என்ன அப்படின்னா அவரோட லவ்வர் செத்து போன ஒரு சோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே போய் ஜெயிலில் சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ஸோ இந்த காமிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அனுப்பி லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது காமிக் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு டைம் வச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் போடுவேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், பாய் எவ்ரிவன். அண்ட் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய் எவ்ரிவன்.